வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அதிக மது நடிகை ஸ்ரீதிவ்யா மரணமா, அதிர்ச்சியில் உறைந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குடித்து விட்டு ஆட்டம் போட்ட நடிகை ஸ்ரீதிவா, ஓரம் கட்டிய தமிழ் சினிமா, செய்யாறு பாலு அவர்கள் சொன்ன ஷாக்கிங்கான நியூஸ், ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யார் அப்பன் என இளவட்டங்களை அலைய விட்டார் தன் நடிகை ஸ்ரீவித்யா, அறிமுகமான முதல் படத்திலே டாப்புக்கு போன இவங்க, தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மூன்று மொழிகளில் நல்ல பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தாங்க. முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக காக்கி சட்டை, விசாலுக்கு ஜோடியாக மருது, விஷ்ணு விசால் ஜோடியாக ஜீவா, விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக வெள்ளக்காரத்துறை, அதர்வாக்கு ஜோடியாக ஈட்டி, ஜீவா ஜோடியாக சங்கிலி புங்கிலி, கதவை தொற, பெங்களூர் நாட்கள், பென்சில் என அடுத்தடுத்து ஏராளமான திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்தாங்க ஸ்ரீதிவ்யா. சினிமாவில் இருக்கும் இவங்க இடம் கூட தெரியாத அளவிற்கு காணாமல் போய்விட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவங்க. இது குறித்து சினிமா மூத்த பத்திரிகையாளரும் செய்யார் பாலு அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியிருக்காங்க. அதில் என் நண்பர் ஒருவர் யமுனா என்ற குறிப்படம் எடுத்து கொண்டிருந்தார். இப்போது நான் கதாநாயகியை பார்க்க சென்றிருந்தேன். ஸ்ரீ ரம்யாவின் தங்கை தான் ஸ்ரீதிவித்யா. அவரை அப்போது சினிமாவில் நடிக்க அழைத்தோம். ஆனால் அப்போது அவர் நடிக்க விருப்பமே இல்லை என்று மறுத்துவிட்டாங்களாம். அதன் பிறகு தமிழில் சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிப சங்க படத்தின் மூலம்தான் சினிமாவுக்குள்ளே அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே ஸ்ரீவித்யா சிவகார்த்திகேயனுக்கு ஈடு கொடுத்து நடித்திருப்பாங்க. சில பத்திரிகைகளில் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மற்றொரு சாவித்திரி என்று எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்திருந்தாங்க. சினிமாவுக்கு வந்த பிறகு குறுகிய காலத்திலேயே அடுத்தடுத்த படங்கள் நடித்து பிஸியாக இருந்த திடீரென காணாமலாக போய்விட்டாங்க. இதற்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கம் தான் என்று இணையதளத்தில் செய்திகள் பரவி வந்தது. இது குறித்து விசாரித்த போது, நான் நடிகர் இமான் அண்ணாச்சி வீட்டு கிரேக பிரவேசத்துக்கு குடித்து விட்டு ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்திலே பெயர் புகழ் பணம் என அனைத்துமே வந்துவிட்டதால் என்ன செய்வது என்றே தெரியாமல் போய்விடும். இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சுய கட்டுப்பாடு மிக அவசியம். அதை ஸ்ரீவித்யா தவறவிட்டுதான் அவர் சினிமாவை விட்டு காணாமல் போன காரணம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை என சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியான அடுத்தடுத்து படங்கள்னு நடித்த ஸ்ரீதிவ்யா காணாமல் போக அந்த இடத்தை பிடித்து டாப்பி வந்தாங்க தான் கீர்த்தி சுரேஷ் என்று செய்யார் பாலு அவர்கள் அந்த பேட்டியில கூறியிருக்காங்க. இந்த நிலையில சமீபகாலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவித்யா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தனால் இவங்க சினிமா விட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மது அதிகமாக குடித்ததுனால இவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்து போட்டாங்க என்று சோசியல் மீடியாவில் அதிக வதந்திகள் பரப்புச்சு. அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக செய்யார் பாலு அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.